ஐயா ராசா செல்லங்களா நெஞ்சுக்குள்ள குடியிருக்கும். ஸோ கைஸ், தி ரெக்கார்ட் கிங் தளபதி விஜய் அப்படிங்கிற ஒரு டைட்டில் வந்து நம்ம தளபதிக்காக கிரியேட் செய்யப்பட்டு ஒன்று தான் சொல்லணும். அந்த அளவுக்கு நம்ம தளபதி பாக்ஸ் ஆஃபீஸில் மட்டும் இல்லாமல் சோசியல் மீடியாலுமே ரெக்கார்டுங்கிறத தெரிவிக்க விட்டுட்டு இருக்காரு. அந்த வகையில் இப்போ ஒரு நியூ ரெக்கார்டுங்கிறதுமே நம்ம தளபதி வந்து செட் பண்ணியிருக்காரு. இது வந்து கோலிவுட்லேயே வந்து வேறு எந்த ஒரு ஹீரோமே பண்ண கிடையாது, நம்ம தளபதி தான் ஃபர்ஸ்ட் டைம் செட் பண்ணியிருக்காரு. பட் அதுக்கு முன்னாடி இது என்ன ரெக்கார்ட்னு சொல்லிடுறேன், இது வந்து ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பற்றின ரிப்போர்ட் தான். இது வந்து நம்ம இது வரைக்கும் பார்க்காத ஒரு வித்தியாசமான ரெக்கார்ட் தான் சொல்லணும். இது வரைக்கும் நமக்கு இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. அப்படி என்ன ரெக்கார்டுங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். நம்ம தளபதியோட லாஸ்ட் த்ரீ மூவிஸான மெர்சல் சர்க்கார் பிகில்னு மூன்று படங்கள் மூலமாக நம்ம தளபதி வேர்ல்ட் வைடு அதிகமான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கொடுத்திருக்காரு. இதுல என்ன மாதிரியான ரெக்கார்ட் பார்த்தோம்னா, லாஸ்டா ரிலீஸ் ஆன இந்த த்ரீ படங்கள் மூலமா வேர்ல்ட் வைடா நம்ம தளபதி வந்து 250 கோடி ரூபாய்க்கு மேல பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கொடுத்திருக்காரு. அதுக்கப்புறமா தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா 125 க்ரோஸ்க்கு மேல அதிகமான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கொடுத்திருக்காரு. பிகில் திரைப்படம் வந்து 140 மேல பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கொடுத்திருக்கு. அண்ட் அதுக்கப்புறமா அதர் கண்ட்ரீஸ்ல பார்த்தோம்னா 75 க்ரோஸ்க்கு மேல நம்ம தளபதியோட இந்த மூன்று படங்களுமே அதிகமான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கொடுத்திருக்கு. முக்கியமா பிகில் திரைப்படம் வந்து 95 க்ரோஸ் கொடுத்திருக்கு. ஸோ டோட்டலாக மெர்சல் சர்க்கார் பிகில் இந்த மூன்று படங்கள் மூலமாக 250 கோடி ரூபாய்க்கு மேலே வேர்ல்டு வைடாகவும், தமிழ்நாட்டில் வந்து 125 கோடி ரூபாய்க்கு மேலேயும், அதர் கண்ட்ரீஸில் வந்து 75 க்ரோஸ்க்கு மேலேயும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கொடுத்த ஒரே கோலிவுட் ஹீரோ வந்து நம்ம தளபதி மட்டும்தான். அதுவும் பிகில் பற்றி நான் சொல்லவே தேவையில்லை, வேர்ல்டு வைடாக 300 கோடி கலெக்ஷன் கொடுத்துருந்துச்சு. தமிழ் சினிமாவிலேயே வேறு எந்த ஒரு ஹீரோமே இந்த மாதிரியான ரெக்கார்டுங்கிறது இன்னும் செட் பண்ணதே கிடையாது. முக்கியமாக சூப்பர் ஸ்டாரோட திரைப்படங்களை வந்து தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு கலெக்ஷன் கொடுத்தது கிடையாது. நம்ம தளபதி மட்டும்தான் இந்த லிஸ்ட்டில் வந்து நம்பர் ஒன் பிளேஸ்ன்றத பிடிச்சிருக்காரு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தோம்னா, மெர்சல் சர்க்கார் பிகில் இந்த மூன்று படங்கள் மூலமாக அடுத்தடுத்து வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ங்கிறது நம்ம தளபதியோட படங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்க தவிர குறை கிடையாது. இதுவும் தொடர்ந்து மூன்று படங்கள் மூலமாக இந்த மாதிரியான கலெக்ஷன்ங்கிறது கொடுத்த ஒரே ஹீரோ நம்ம தளபதி மட்டும்தான். பொதுவாக தளபதியோட திரைப்படங்கள் எல்லாமே வந்து தமிழ் தெலுங்குன்னு ரெண்டு லாங்குவேஜில் மட்டும்தான் டப்பனி ரிலீஸ்ன்றது பண்ணுவாங்க. அந்த வகையில் ரிலீஸ் ஆன படங்கள் தான் இந்த மூன்று படங்களுமே. இந்த படங்களுக்கு இந்த அளவுக்கு கலெக்ஷன்ங்கிறது கொடுத்துருக்காரு நம்ம தளபதி. தி பாக்ஸ் ஆஃபீஸ் சாம்ராட் தளபதி விஜய் அப்படிங்கிற ஒரு டைட்டில் வந்து நம்ம தளபதிக்கு மட்டும்தான் அப்படிங்கிறத மறுபடியும் வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு. அதர் கண்ட்ரீஸ்லுமே நம்ம தளபதிக்கு இந்த அளவுக்கு கலெக்ஷன்ங்கிறது கிடைச்சிருக்குன்னா தளபதிக்கு வந்து எந்த அளவுக்கு ஃபேன் பேஸ்ங்கிறது அங்கே இருக்குது அப்படிங்கிறது இது மூலமாக ரொம்ப நல்லாவே தெரியுது. ஸோ இன்னும் மாஸ்டர் படத்துக்கு வெயிட் பண்ணி பார்ப்பா எந்த மாதிரியான கலெக்ஷன்ங்கிறது பாக்ஸ் ஆஃபீஸில் கொடுக்க போகுது அப்படிங்கிறத. ஸோ கைஸ், கோலிவுட் ஹீரோஸ்லேயே நம்ம தளபதி மட்டும்தான் இந்த மாதிரியான ரெக்கார்டுங்கிறத செட் பண்ணியிருக்காரு. இதை பற்றி தளபதி ஃபேனா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மேலும் நம்ம தளபதியின் மாஸ்டர் படத்தின் அப்டேட் எல்லாமே மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்கள் நண்பர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.